ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டித்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் சீரம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் சீரத்தை ரெடி பண்ணி நான் வீடியோவில் சொன்ன மணிக்கு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா கருமையாக அடர்த்தியாக, முடி உதிர்தல் ப்ராப்ளம்ங்க தான் அதை நீக்கி, இளநரை ப்ராப்ளம்ங்கள் நீக்கி, பெயின் போடுது இது எல்லாத்தையுமே நீக்கி, உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டித்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் சீரம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஹேர் சீரத்தை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநரை ப்ராப்ளங்கள், முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், பூச்சி வெட்டு முடி, இந்த மணிக்கு ஹேரில் பெயின் போடுதுன்னு சொல்லி எல்லா ப்ராப்ளங்களையும் நீக்கி உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா கருமையாக தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் ஒரு அஞ்சு விதமான பொடி ஃபார்மும் மூணே மூணு பொருட்கள் தான் எடுக்க போகிறேன். வெறும் எட்டு பொருட்களை பயன்படுத்தி தான் நமக்கு இந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வேப்பிலையோட பொடியை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த வேப்பிலை பொடியை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பெயின் பொடுகு தொல்லையை நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த வேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியில் பார்த்தீங்கன்னா பெயின் பொடுகு தொல்லை இருந்தாலே முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும். அந்த முடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படுத்து நமக்கு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடம் புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கும். நம்ம வேப்பிலை பொடியை வந்து தடவுறப்ப, இல்லை வேப்பிலை உடச்சுலாம் கிடச்சா அதை நீங்கள் அரைச்சி தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் நீக்கி உங்கள் முடி வளர்ச்சிக்குமே ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த வேப்பிலை பொடியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டித்தரதுக்கு ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். அடுத்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி தான். இது வந்து இதுவும் நமக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது. இடி இளநரை ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், முடி உதிர்தல் ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இதுக்காண்டி தான் நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடியும் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பொடி வந்து எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ பொடி உங்களுக்கே தெரியும், முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும் அப்படின்னு. முடியை நல்லா அடர்த்தியாக கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள பொருள்னு. லாஸ்ட் ஃபைனலான பொடி ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான். உங்களுக்கே தெரியும், கருவேப்பிலை வந்து நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா கருமையாக அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம கருவேப்பிலையோட பொடியவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் தான், இன்னும் இது கூட மூணு பொருள் இருக்குது, அது கண்டிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒவ்வொரு பொடி ஃபார்மாக நம்ம சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையோட பொடி, நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூ பொடியவும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. அடுத்து நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு பொடியை இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மூணு பொடியும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியவும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடி, அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி நல்லா பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹேர் சீரம் தானே, நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். பொடி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விதமான பொருள் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் தான் நம்ம எடுத்துக்கோம். கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சி நல்லா தூண்டி முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருமையாக மாற்றி, இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களும் நீக்கி நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வெந்தயத்தை தான் ஆட் பண்ணுவோம். வெந்தயத்தை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது. முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம வெந்தயத்தை மட்டும் நம்ம அரைச்சி ஹேரில் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது கூட இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப இன்னும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை அப்படியே மொத்தமாக எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்ட் ஃபைனலான பொருள் இது கூட நம்ம கத்தாழை தான் ஆட் பண்ணப்போம். கத்தாழையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஹேர் சீரம் ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறக்கும், முடியை நல்லா அடர்த்தியாக சாஃப்டாக நல்லா மாற்றி கொடுக்குறக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆள் ஹேருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கத்தாழை எடுத்தாலே போதும். இதை நல்லா சதைப்பட்டுள்ளதும் அதை மட்டும் எடுத்து உள்ள சேர்த்துக்க போகிறோம். நமக்கு உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நீங்கள் மிக்சியில் அடித்து ஜெல்லை மட்டும் சேர்க்கணுன்ற போகிறோம் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மணிக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஊற விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த சீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா நமக்கு ஊறணும். ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊறிச்சு. இதை இன்னொரு பவுல் எடுத்து நம்ம இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஒரு வடிகட்டி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ பண்ணாலும் சும்மா அந்த மணிக்கு நல்லா 5 மினிட்ஸில் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ஹேர் சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, குளிக்க பொருளுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் வர்ற மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கணும்னு போட்டால் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் முடியை நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக நல்லா மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 hour நல்லா ஊற விடுறீங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு. அடுத்து ஒரு மைல்டான ஷியக்காயில் ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணுறதுனாலே உங்கள் முடி அப்படியே நல்லா அடர்த்தியாக அப்படியே ஒரு ஷைனிங்காக ஒரு சாஃப்டானதோட ஹேர் கிடைக்கும். இதே மணிக்கு வீக்லி கோன்ஸ்னு சொல்லி ஒரு 1 month நீங்கள் இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாமல் அப்படியே வளர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ஹேர் சீரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னாதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.